ஏறிய சுழலும் முட்டல்களை இடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காற்றும் வாயிடை ஏறிய சுழலும் நனிப்பசு பொடியும் பாலும் தென்னை நல்கிய குளிரின நீரும் இனியனை என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டி என் அன்னை தமிழை வணங்கி அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். படிக்காத மேதை பெருந்தலைவர் தென்னாட்டு காந்தி கிங் மேக்கர் கர்ம வீரர் காமராஜர் என பலராலும் போற்றப்படுவதை பற்றி இன்று நான் ஒரு சில வார்த்தைகள் கூற வந்தேன். 1903 ஜூலை 15 விருதுபட்டி என்று அழைக்கப்பட்ட விருதுநகரில் குமாரசுவாமி ஐயாவுக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். ஏழை குடும்பத்தில் பிறந்தவர், ஆயினும் ஏற்றங்கள் பல கண்டவர். தனது பள்ளி பருவத்திலேயே தந்தையை இழந்ததால் பள்ளி படிப்பை தொடர முடியாத நிலை நம் காமராஜர் ஐயாவுக்கு ஏற்பட்டது. தீண்டாமை ஒழிப்பு போராட்டம், ஒத்துழையாமை இயக்கம், கல்வி தடை மறியல் என பல போராட்டங்களில் ஈடுபட்டு 9 சிறை சென்றார் நம் கர்ம வீராட் காமராஜர் அவர்கள். 1920 காங்கிரஸ் கட்சியில் இணைந்து 1954 தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார். 5 சட்டமன்ற உறுப்பினராகவும், 4 பாராளுமன்ற உறுப்பினராகவும், 3 முதலமைச்சராகவும், 12 தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவராகவும், 5 இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராகவும் பொறுப்பேற்றார். அனைத்து மக்களுக்கும் கல்வி வழங்கப்பட வேண்டும், கல்விதான் வீட்டையும் நாட்டையும் உயர்த்தும் என அறிந்து பல சட்டங்களை கொண்டு வந்தார். 1956 8 வகுப்பு வரை இலவச கல்வி திட்டமும், 1963 11 வகுப்பு வரை இலவச கல்வி திட்டமும், பள்ளி சீருடை பாட புத்தகங்கள் மற்றும் இலவச மதிய உணவு வழங்கி அறிவுடன் உயிரையும் ஊட்டினார் நம் காமராஜர் ஐயா அவர்கள். தமிழகத்தில் 454 கிளை நூலகங்களை திறந்து வைத்தார் நம் படிக்காத மேதை நம் கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள். 9 திறந்து வைத்தார். அவைகள் அமராவதி, ஆழியாறு, கிருஷ்ணகிரி, கீழ்பவானி, வீடூர், சாத்தனூர், புள்ளம்பாடி மற்றும் மணிமுத்தாறு, வைகை. இவை அனைத்தும் 9 கட்டப்பட்டு உள்ளது. இது மட்டுமா, தொழில்துறை, மின்துறை மற்றும் நீர்ப்பாசனத்துறை இவை அனைத்தும் பல துறைகளில் முன்னேற்றம் கொண்டு வந்தார். இந்திய அரசின் மிக உயரிய விருதான பாரத ரத்ன விருது மத்திய அரசால் காமராஜருக்கு வழங்கப்பட்டது. நமது தமிழக அரசு காமராஜரின் பிறந்த நாளை தமிழக கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டில் அவரது ஆட்சி காலம் பொற்காலமாகும். 1975 அக்டோபர் மாதம் 2 காந்திஜியின் பிறந்த நாள் அன்று தன்னுடைய 72 வயதில் இவ்வுலகத்தை விட்டு மறைந்தார். அனைவருக்கும் நன்றி.